இன்னைக்கு வந்து பங்காளிக்கு வந்து முக்கியமான நாள், டிரைவிங் லைசன்ஸ் போடக்கூடிய நாள் இன்னைக்குதான். எட்டு போட தெரியுமா? யோ, பைக்ல போட தெரியுமான்னு? 15 நாள் போட்ட கஷ்டத்துக்கு ஆமா ஒரு பலன் கிடைக்கும் நினைக்கிறேன். இருக்கா எப்படியாவது பாஸ் பண்ணிடுறான். ஜெயிக்கிறதும் தோக்கறதும் ஓங்கறதாண்டா இருக்கு. ஜெயிச்சிருவேல சாமி சொல்லாரா, பயமா இருக்கிறேன். ஆகணும். பட்டியலே வந்து பாத்தீங்கன்னா கரூர் மட்டும்தான் சென்சார் ஆர்டிஓ தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டிஜிட்டலைஸ் சென்சார் வந்து கரூர் மட்டும்தான். சோ வந்து அதுல வந்து இன்னைக்கு பங்கா லைசன்ஸ் வாங்க போறான். பயமா இருக்கு. என்னப்பா குழந்தை, பிபி அதிகமா இருக்கு, பாடி வீக்கா இருக்கு. எலிமினி வந்து ஏமாத்த முடியாது. எங்கயாவது வெளியே குடுத்தான லைசன்ஸ் இல்ல, போலீஸ் குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தீங்க. இல்ல இனிமே வாய்ப்பு இல்ல, அப்ப ஏமாத்துவேன். உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பங்காளிக்கு வந்து முக்கியமான நாள், ஏன்னா வந்து டிரைவிங் லைசன்ஸ் போடக்கூடிய நாள் இன்னைக்குதான். எட்டு போட தெரியுமா? யோ, பைக்ல போட தெரியுமா? 15 நாள் போட்ட கஷ்டத்துக்கு ஆமா ஒரு பலன் கிடைக்கும் நினைக்கிறேன். இருக்கா எப்படியாவது பாஸ் பண்ணிடுறான் சொல்லாரா, பயமா இருக்கிறான். ஆகணும், பண்ணி ஆகணும். ஜெயிக்கிறதும் தோக்கறதும் ஓங்கறதாண்டா இருக்கு. ஜெயிச்சிருவேல சாமி, ஊரே உனக்காக வேண்டும் சாமி. ஜெயிச்சிடுறா, உன்னை நம்பி இருக்கோண்டா. ஜெயிச்சிடுறா. ஜெயிப்பையா? என்னப்பா குழந்தை, அதிகமா இருக்கு, பாடி வீக்கா இருக்கு. எல்லாருமே ஜாலியா இருக்கா, நான் மட்டும் இருக்கு பயந்துட்டு இருக்கேன். வா போயிட்டு நீங்க பாத்துடலாம். கிளம்புவோமா? இந்த ஹெல்மெட் போட்டுக்க. ஹெல்மெட் அங்க போய் போட்டுக்க. ஹெல்மெட் போற பழக்கமே கிடையாது. என்ன எப்படி வந்து இது பண்றாங்க எல்லாம் வந்து நீ படா. எங்களுக்கு வந்து பிளஸ் என்ன தெரியுமா? எதுவுமே நீ வந்து ஏமாத்த முடியாது. எங்கயாவது வெளியே குடுத்தானா எனக்கு வண்டி லைசன்ஸ் இல்ல, போலீஸ் குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தீங்க. இல்ல இனிமே வாய்ப்பு இல்ல, அப்ப ஏமாத்துவேன். ஹெல்மெட் இல்ல, ஹெல்மெட் நான் தரேன். இதுதான் பங்காளி ஓட்ட போகிற வண்டி, இதுதான் அந்த எட்டு போடுறது பைக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹச்சு மேடு, முக்கியமாக அந்த மேடு தான். இது மேலே இப்படி ஏறி இப்படியாக இருக்கணும். அதுதான் வந்து சென்சார். ஸோ அங்கேருந்து போயிட்டு ஹச்சு போட்டுட்டு அப்படியே இதில் வந்து இந்த மேட்டு மேலே ஏற்றிட்டு வந்து இங்கே வந்து பார்க் பண்ணணும் காரை. ஸோ இதுதான் லைசன்ஸ். வாடகை அங்கே போய் பார்க்கணும்.
இன்னும் யாரையுமே என்ன காணும், இன்னும் ஒற்றுமே வரல. ஸோ அங்கே பாதி பேர் அங்கே வந்து எட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க அந்த உள்ள அங்கே இருக்கு. ஆனால் இங்கே என்னென்னா அந்த எட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஸோ ஈஸியாக ஓட்டிடலாம். இது வந்து சின்னதாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கஷ்டம். நான் ரொம்ப பயந்ததே வந்து வண்டிக்கு தான், காரை விட. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது பெருசாக்கமாக தான் தெரியுது, ஆனால் கால் வைக்காமல் ஓட்டும் போது தான் தெரியும். நான் வந்து இங்கே போகிற போதெலாம் வந்து என் கூட யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். இப்போ வந்து பங்களிக்கிறோம், நான் வந்திருக்கேன். ஸோ ஜாலியாக இருக்க போது இன்னைக்கு வந்துட்டான். வரலையா? லேட் ஆகும்டா. அந்த பொண்ணுங்க வந்து எங்கள் ஸ்கூல்டா செகண்ட் கியூர் போட்டும் போது ஒரு ஒரு செகண்ட் கியூர் போகக்கூடாது. அதுக்கு நான் செகண்ட் தான் போக சொல்லலாம். டைம் ஸ்கூல்லாம் அவன் கிளிப்பாங்க. அப்படியே அப்படியே அங்கிருந்து வரேன்ல, நேரம் வரேன் நம்பி அப்படியே உள்ள போட்டாங்க. நானே அந்த பதட்டத்துல வரேன், உள்ள போட்டாங்க அப்படியே அப்படியே உள்ள வந்து அப்படியே எட்டு போட்டாங்க. ஒரே எட்டு ஸ்ட்ரெச் முடிஞ்சிச்சு. இப்படி வந்தே இல்ல அப்படி வந்தே இப்படி இதுக்குள்ள வரணும் இல்ல அப்படி வந்து. நான் வந்து என்னன்னா அந்த பக்கம் இருக்குல்ல, ரைட் சைடு இருக்குல்ல, சோ இது வழியா வந்து இப்படி போய் இப்படி வந்து இதுல வெளியே வந்தேன். இப்படி போய் அப்படி சுத்தி அப்படி போனியா? இதுல போனா இப்படி வர மாதிரி இருக்கும்டா. அப்போ எனக்கு வரல, லெஃப்ட்ல இருந்து போறது. ஏன்டா ஹார்ட் பீட் ரொம்ப எகிருதா? கூல் கூல், நீ ஓட்ட போற, எனக்கு பதட்டம். டோன்ட் வெரி, பாஸ் பண்ணிடுவேன். ஆண்டவன் இருக்கான். மெதுவாக பொறுமையாக ஓட்டினா பிரச்சனை இல்லை. எட்டு நாள் ஓட்டிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? பிற என்ன, ஓகே போய்ட்டு ஒரு டீ போட்டு வருவோம். தலைவலிக்குது, எனக்கு மூச்சா வருது வேற. அப்படியே போய்ட்டு அதையும் பண்ணிட்டு அப்படியே ஒரு டீயாக போட்டு வந்தோம். டீ குடிக்க அங்கே உள்ளே போகலாமா? அது ஓட்டலாம், இங்கே தான் ஓடணுமா? பெரிய இந்த வெங்காயம் கடை டீ ஒளியா போட்டாச்சு. இப்பதான் நாளே வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் வந்து இந்த மெயின் போட்டுருக்கு. இதெல்லாம் வந்து சென்சார் கிடையாது. சென்சார் வந்து பாத்தீங்கன்னா அங்க மட்டும்தான் இருக்கு, அந்த மேடு மட்டும்தான் சென்சாரு. ஃபஸ்ட் நம்ம நேராக அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிடணும். அங்கே போயிட்டு அப்புறம் பேக்கில் வந்து இங்கே ரிவர்ஸ் எடுத்து அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ்லேயே போயிட்டு இந்த பக்கம் போகணும், ரைட் சைடில். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து நம்ம வந்து கியர் மாற்றி ஃபஸ்ட் கியர் போட்டு நேராக மூவ் பண்ணி இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துடணும். ஸோ அவ்வளோதான், இதில் வந்து அவ்வளோதான். ஸோ மெயின் இடமே வந்து அந்த பக்கம் தான். அடுத்து மேடு, இதுதான் வந்து அந்த மேடு. ஸோ அந்த ரெண்டு இரும்பு கோடு மாதிரி தெரிது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சென்சார். ஸோ நம்ம காரை மேலே ஏற்றிட்டு போய் நம்ம வந்து அந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் அந்த வீல் இருக்க மாதிரி நிப்பாட்டணும், ஃப்ரண்ட் வீல். 10 செகண்ட்க்கு அப்புறம் வந்து நம்ம நேம் சொல்லுவாங்க அங்கேருந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து காரை மேலேருந்து மூவ் பண்ணி அப்படியே மேலே போய் கீழே இறங்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவர்ஸ்லேயே வந்து பார்க் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு அந்த இடத்துல வச்சிடணும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராசஸ். சில பேருக்கு வந்து டூ வீலர் ஓட்டிடுவாங்க, கார் ஃபீல் ஆவாங்க. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த டூ வீலர் விட்டுட்டு காரை மட்டும் ஓட்ட சொல்கிறாங்க ப்ரீ அட்டெம்ட்டு. சில பேர் ரெண்டையுமே ஓட்ட சொல்கிறாங்க, அது என்ன கணக்குன்னு தெரியும். வாடி வாடி வாடா வாடா வாடா.
வாழ்த்துக்கள் பங்காளி. நீங்க எப்படா இப்பதான் வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் முடிச்சு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓட்ட போறதே நம்மால் தான். பையன் ஓட்டி முடிச்சுட்டான் ஒரு வழியாக. இதுக்கப்புறம் வந்து ஷூட் பண்ண வீட்டில் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணா என்ன ஆச்சுன்றத அது எப்படி யாராவது சொல்லுவேன், நீங்களே பாருங்கள். வந்து முடிச்சாச்சு. நன்றி நன்றி. ஆனால் எனக்கு கார் ஓட்டும்போது துளி கூட பயமில்ல. எனக்கு பைக்கு தான் பயங்கர பயம் இருந்துச்சு. எனக்கு அதேதான். எனக்கு துளி கூட பயமில்ல. ஏற்கனவே இறக்கிட்ட முடிஞ்சிருச்சேன். போயிட்டு போட்டோ எடுக்கணும்ப்பா. எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே சார். ஒளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. பங்காளி வந்து லைசன்ஸ் வாங்கிட்டான் ஒரே அட்டம்ப்டில். வேற லெவல் பண்ணிட்டேன். அன்றைக்கி மாஸ்க் காமிச்சிட்டான். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். காமெடியாக ஃபன்னாக சூப்பராக. ஸோ என்னென்ன எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விளாக் நான் என் பண்ணிக்கலாம். சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. பாய்.